வெல்கம் டு தமிழ் சினிவுட். சுல்தான் திரைப்படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சுல்தான் திரைப்படம் பாக்கியராஜ் கண்ணன் இயக்கத்தில் கார்த்தி கார்த்திக்கு இணையாக ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. யோகி பாபுவும் இந்த படத்தில் காமெடியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் எல்லா படத்தில் பார்த்த வில்லனும் வந்து இந்த டீசரில் காட்டியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் வில்லனே தெரில, அந்தளவுக்கு நிறைய பேர் வராங்க. மேலும் இந்த டீசரில் எடுத்தோன்னா போலீஸார் மகாபாரத்தை படிச்சிருக்கீங்களா, மகாபாரத்தில் கிருஷ்ணன் 100 வாய்ப்பு கொடுத்து கௌரவருக்கு வந்து மன்னிப்பு கொடுப்பாங்க, நீங்கள் 1 வாய்ப்பு தானே கேட்குறீங்க தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த போலீஸ் கார்த்திகிட்ட தான் வந்து இப்படி சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து தோணுது. அதே டைலாக்கை கார்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மகாபாரத்தில் கிருஷ்ணன் பாண்டவர் பக்கம் நின்றுருக்காரு, அதே கிருஷ்ணன் கௌரவ பக்கம் நின்றிருந்தா எப்படி இருந்திருக்கும், மகாபாரத்தை நீங்கள் போர் இல்லாமல் படித்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கார்த்தி அவர்கள் டைலாக் சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் திரைப்படம் தான் சொன்னாங்க, ஆனால் படத்தை பார்க்கும்போது ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தில் வில்லன்களே ஒரு 6-7 வில்லன்கள் காட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இந்த திரைப்படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆக போகுது. அலம்பனா திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அலம்பனா திரைப்படம் பாரி கே விஜய் அவர்கள் இயக்கத்தில் இசை ஹிப்ஹாப் தமிழாக பண்ணியிருக்காங்க. வைபவ், பார்வதி, முனிஷ்கலா இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஷூட்டிங் இன்னையோட வந்து முடிவடைஞ்சிச்சு. இந்த திரைப்படம் மே அப்படி இல்லைன்னா ஜூனில் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. தனுஷ் அவர்களுடைய கர்ணன் திரைப்படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. கர்ணன் திரைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் சந்தோஷ் நாராயண் இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது, ஏன்னா இதற்கு முன்னாடி மாரி செல்வராஜ் அவர்கள் பரையேறும் பெருமாள் எதிர்பார்ப்பு இல்லாமல் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வந்து வெற்றி பெற்ற படமாக வந்து இருந்துச்சு, பல நேஷனல் அவார்டும் வாங்கினுச்சு. இந்த வேளையில் மாரி செல்வராஜ் தனுஷ் கூட்டணியில் இந்த கர்ணன் திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே எகிரி இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் வேறு லெவலில் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதிகாரப்பூர்வ டேட் இன்னும் சொல்லலை. நமக்கு கிடைச்ச தகவல் படி கர்ணன் திரைப்படம் ஏப்ரல் 12 தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதே நாளில் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய டாக்டர் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. டாக்டர் திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க. பிரியங்கா, அருண் மோகன் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனாக நடிச்சிருக்காங்க. நெல்சன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. யோகி பாபு காமெடியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துலேருந்து வந்து 2 சிங்கிள் ரொம்பவே வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் பிப்ரவரி மாதம் சிவகார்த்திகேயன் பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த திரைப்படமும் ஏப்ரல் 12 தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகும். ஸோ அதற்கு தான் தற்போது படக்குழு வந்து தீவிரமாக வந்து எடிட்டிங் மற்றும் டப்பிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் மற்றும் தனுஷ் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 தேதி தியேட்டரில் மோத வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய டாக் போயிட்டுருக்கு. அருண் விஜய் அவர்களுடைய 33வது திரைப்படத்தோட அப்டேட்டும் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அருண் விஜய் 33 திரைப்படத்தில் அருண் விஜய் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு இணையாக பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை ஹரி அவர்கள் இயக்கிறாங்க. ஹரி அவர்களுடைய 16வது திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. கேஜிஎஃப் வில்லன் மற்றும் பிரகாஷ் ராஜ் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. யோகி பாபு இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த திரைப்படத்தில் ராதிகாவும் நடிக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து அப்டேட் சொல்லியிருக்காங்க. மேலும் பிப்ரவரி முதல் வாரமே இந்த படத்தோடைய ஷூட்டிங் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் எகிரிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நாளில் டாக்டர் மற்றும் கர்ணன் ரெண்டு படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா? ஸோ சுல்தான் திரைப்படத்தோட டீசர் எப்படி இருக்குது? இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.